சிங்கர்ஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஸ்கவரி ஆஃப் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பா இறந்ததுனாலதான், அதுக்கப்புறமா அவ அந்த விஷயத்த சொல்லாமலே இருந்ததுனாலதான் பிரேக்கப்பே ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால கோவமா பக்கத்துல இருக்கக்கூடிய மரக்கட்டையை தட்டிவிட பாக்குறாங்களா, அதுல இருக்கக்கூடிய அணி நம்ம ஹீரோட கையில கிழிச்சது. அடுத்த செகண்டே ஹீரோயின் ஹீரோக்கு மருந்து போட்டு கொடுக்கறதுக்காக வந்து கூட்டிட்டு வராங்க. ஹீரோ ஹீரோயினே கண்ண சிக்காம பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு போறதுக்கு அப்புறமா ஒழுங்கா மருந்து போட்டுட்டு இல்லைன்னா இது இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிட போகுது, ஒரு டேப்லெட்டும் சாப்பிட்டுட அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்களா. டக்குன்னு ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு பக்குனாவது. ஹீரோ எழுந்திரிச்சு சொல்றாங்க, நீ கோவப்படுவன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் எதுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னையில இருந்து அந்த தப்ப நான் செய்ய போறதே கிடையாது, வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு அங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் கோவமா பாத்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஷில்வியா ஆசிரமத்துக்கு போயிட்டு எல்லா பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு அந்த பொண்ணும் எதுவுமே சொல்லாம ஸ்நாக்ஸ மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்களா. மேடம் கிட்ட ஷில்வியா கேக்குறாங்க என்னாச்சு அவளுக்குன்னு. அதுக்கு மேடம் சொல்றாங்க, அவளை பாக்குறதுக்காக அவளை தத்தெடுக்கிறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க, ஆனா அவளோட முகத்துல இருக்க தழும்ப பாத்துட்டு அவளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த தழும்பு தீப்பட்டு வந்ததில்ல, அதனால யாருமே பாக்குறாங்க. இது முனையை நான் செலக்ட் பண்றேன், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதை வாங்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஹீரோ சொல்றாங்க, இன்னைக்கு ஈவினிங் நீ வாங்கோட ஆபீஸ்க்கு வரியா, அங்க மூணு பேரும் சேர்ந்து பேசலாம், ஒரு விஷயத்த பத்தி நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பேசியாகறோம்னு ஹீரோயினும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ கண்டிப்பா வருவ அப்படின்னு அங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வாங்க சில்வியாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வராங்க. சில்வியாவ நானே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு வாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ வராங்களா, இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மாட்ட போறாங்க பாரு அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாங்க ஹீரோயின் வரக்கூடியதை நோட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட நான் பிரைவேட்டா சில்வியாவை இனி மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் ஒளிரியா ஒளிரியா இரு நான் உன்னை மாட்டி விடுறேன் அப்படின்னு வெளியில இறங்கி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க வந்து பாரு அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. வாங்கும் சில்வியாவும் காரையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்களா. ஆனா ஹீரோ அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. உடனே சில்வியாவும் வாங்கும் எழுந்திருச்சு நின்றுறாங்க. ஹீரோயின் கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் எங்க என்ன பண்றீங்க, அதுவும் கையை பிடிச்சிட்டு என்ன பண்றீங்கன்னு. உடனே வாங்க சொல்றாங்க, நான் ஒண்ணு அவளை கையை பிடிக்கல, நீ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கேனா, பிரைவேட்டா நீ அவளை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு சில்வியா சொல்றாங்க, நான் ஒரு தடவை பொறுத்துட்டேன், ரெண்டு தடவை பொறுத்துட்டேன், மூணாவது தடவை எல்லாம் என்னால பொறுக்க முடியாது, நீ தானே கண்ணாடி போட்டுட்டு என்னோட பார்ட் டைம் வேலை செய்யற எல்லா இடத்துக்கும் வந்து வேவ பார்த்த அப்படின்னு. இதை கேட்டோடனே வாங்க என்ன ஹீரோயின் நீ பண்ணி இருந்திருக்க, இவளோட இடத்துக்கெல்லாம் நீ போனியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா போனேன், அதனால இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்க வாங்க சொல்றாங்க, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாதா, நீ என்ன நம்பவே மாட்டியான்னு. ஹீரோயினும் இப்படி என் கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிட்டு இருப்பீங்க, நான் உன்னை நம்பணுமான்னு கேட்க வாங்க சொல்றாங்க, நீ என்ன நம்பாததுனாலதான் நான் இதெல்லாம் செய்யவே செஞ்சேன், இன்னைக்கு அவன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்திருந்தா, அவளை வெளியில டிராப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன், ஆனா நீ என் மேல சந்தேகப்படுவ அப்படின்றதுக்காக தான் உன்னை பார்த்து நான் பயப்பட்டு ஒளிய வேண்டியதா இருக்குன்னு. ஹீரோயினும் பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் மேலே பழிய தூக்கி போடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே சில்வியாவுக்கு கோவம் வருமா, நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. வாங்கும் நானும் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வியாவுக்கு பின்னாடி போக ட்ரை பண்றாங்களா. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வாங்க தடுத்துட்டு, நீ ஹீரோயின் கிட்ட இப்ப பேசி ஆகணும், ஹீரோயினோட மனசை உடைச்சிட்டு நீ சில்வியா பின்னாடி போகாதன்னு சொல்றாங்க. ஆனா வாங்க நீ உன்னோட வேலையை பாரு, நான் இப்ப சில்வியா பின்னாடி தான் போக போறேன் அப்படின்னு சில்வியா பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா.
பண்ணுறா. ஹீரோ கேட்குறாங்க, உன்னை வீட்டில் விடணுமா ஆஃபீஸில் விடணுமா, உனக்கு இப்போ என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு. ஹீரோயினும், எனக்கு இப்போ பசிக்குது எனக்கு சாப்பிட கூட்டு போறியான்னு கேட்குறாங்க. ஹீரோவுக்கு கேட்டோன்னே பக்குனாவது, என்னடா இவ இப்படி பேசுகிறான்னு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் சில்வியா வாங்கிட்ட கேட்குறாங்க, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி போயிருக்க வேண்டியதானே, என் பின்னாடி எதுக்காக வந்தேன்னு. வாங்கும், நான் அவளை சமாளிக்கிறதுக்கு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால தான் உன்னை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். உன்னை விட்டுட்டு நேராக நான் அவகிட்ட தான் போக போகிறேன்னு சில்வியாவும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீ புரியவை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்றதுக்கு இருந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ கேட்குறாங்க, நீ உடனே அவன் கூட பிரேக்கப் பண்ணிடுன்னு. ஹீரோயினும், நான் எதுக்காக அவன் கூட பிரேக்கப் பண்ணணும், அவன் கண்டிப்பாக ரீசன் வச்சிருப்பான், அந்த ரீசனை எனக்கு சொல்லுவான், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு. ஆனால் அவனை கொஞ்சம் அலைய விடுவேன்னு சொல்கிறாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோ, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்காத, நான் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நீ என்ன பண்ணியிருப்ப, ஆனால் அவனை மட்டும் ஃபுல்லாகவே மன்னிச்சு மன்னிச்சு விட்டுட்டு இருக்க, அப்படி என்கிட்ட இல்லாத ஸ்பெஷாலிட்டி அவன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்க ஹீரோயினும், ஏன்னா அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கான், இது வரைக்கும் நான் சோகமாக இருந்தேன் அப்படின்னா என்னோட எமோஷனுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான், உனக்கெல்லாம் அது சொன்னா புரியாதுன்னு சொல்ல. ஹீரோவும், ஆமா என்னை திட்டல என்கிட்ட கோபப்படல அப்படின்னா உனக்கு தூக்கமே வராது அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப இன்சல்டிங்காக போயிடுது, அப்படின்னா நீ வாங்க மேலே அந்த அளவு லவ் வச்சிருக்கேன்னு கேட்க ஹீரோயினும், என்னை விட அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான், அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் பிரியாம இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு கேட்டோன்னே செம்ம காண்ட் ஆயிடுது. இப்போ ஹீரோயினை வீட்டில் டிராப் பண்ணலான்னு போனா அங்க வாங்க ஆல்ரெடி ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், இங்க வண்டியை நிப்பாட்டாத, கொஞ்சம் தள்ளி வண்டியை நிப்பாட்டுன்னு. ஹீரோவும் நிஜமா தான் சொல்றியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ வேணுனே வண்டியை தள்ளி நிப்பாட்டுறாங்க, பின்னாடியே வாங் துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கடைசியா வண்டியை நிப்பாட்டிருக்க இடத்துக்கு போயாச்சு. கார் டோரை ஓபன் பண்றதுக்கு கெஞ்சி கெஞ்சி வெளியில இருந்து வாங் கேக்குறாங்க, ஆனா ஹீரோயின் டோரை ஓபன் பண்ணாதுன்னு சொல்ல ஓபன் பண்ணாம இருக்காங்க, ஆனா வாங் வெளியில இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க, இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு. ஹீரோயினும், அவனை கொஞ்ச நேரம் கூட அலைய விட போறேன், அவன் அலையட்டும் அப்பதான் அவனுக்கு புரிய வரும் அப்படின்னு. ஹீரோவும், அவன் அலையட்டும், அதுக்கு நீ எதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் மனுஷனா தெரியலையான்னு கேட்டா ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. ஹீரோவும், சரி இப்போ என்னன்னு கேட்டா ஹீரோயினும், எனக்கு மூவி பார்க்கணும், என்ன உடனே தியேட்டருக்கு கூட்டிட்டு போன. ஹீரோவும், என்னோட ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் நீ மரியாதையே கொடுக்க மாட்டியான்னு கேட்க ஹீரோயினும், நீ ஏன் கூட வா அப்படின்னு நான் உன்ன கூப்பிடவே இல்லை, என்ன தியேட்டர்ல இறக்கி விடு போதும், நான் மூவி தனியா பாத்துக்கிறேன்னு. ஆனா ஹீரோ தனியா விட முடியுமா, அதனால ஹீரோயினை தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் வாங் மூச்சு வாங்கி நின்னுட்டு இருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரியாம. அந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நல்ல மூவி பார்த்துட்டு ஹீரோயின் நல்ல பாப்கார்ன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் பாவம் வாங் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருமா, அதனால கிளம்பி போயிடுறாங்க. மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயினும் வீட்டில் டிராப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சரி நீ இனி வாங்கோட விஷயத்துல என்ன பண்ண போறேன்னு கேட்டா ஹீரோயினும், எனக்கு தெரியல ஆனா ஏதாவது பண்ணுவேன், நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஹீரோவை மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும், என்ன இருந்தாலும் சரிதான், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் ஹீரோயின், எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கண்டிப்பா நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோயின் தான் பாவம் சோகமா ரெண்டு பேருக்கு நடுவிலேயே மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் சாப்பிடும் போது போனையே வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னடி ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, வாங்க இது வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல, அவன் மெசேஜ் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா நான் அவனை ரிஜெக்ட் பண்ணதான் போறேன் சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டோன்னே டாங்கோ நேரா வாங் கிட்ட போயிட்டு இவகிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வாங் ஹீரோயினை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையா, ஆனா சர்ஜரியை பத்தி மட்டும் கேக்குறாங்க. இவனுக்கு நிஜமாவே என்னாச்சு, ஹீரோயினை பத்தி இவன் கவலையே பண்ணலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் கூட நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வாங்கே ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. என்னடா நீ கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா வாங்கோ நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலான்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்க வாங்கோ நீ வர்றதா இருந்தா வா, நான் எந்த இடத்த சொல்லிட்டேன், நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் இவன் ஆர்டர் போட்டா நான் போடுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு முதல்ல அவங்கதான் போயிட்டு நிக்கவே செய்யறாங்க. ஆனா டேபிள்ல இடம் இல்லாததுனால வெயிட்டிங் சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடியே வாங்க வராங்களா, நம்ம ஹீரோ கேக்குறாங்க, நீ எனக்கு முன்னாடி வந்திருப்பேன்னு நினைச்சேன்னு. வாங்கும், அதான் நீ வந்துட்டல, வா உள்ள போலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு குடிக்க போய் உட்கார்ந்துருக்காங்க. வாங் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் குடி அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாங் சொல்றாங்க, ஹீரோயின்க்கு பின்னாடி நீ இனி சுத்த கூடாது, உனக்கும் அவளுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது, நேத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது எனக்கு செம்ம காண்டாச்சுன்னு. ஹீரோவும், நீ மட்டும் சில்வியா கூட போகும்போது அவளுக்கு குழு குழுவோடு இருந்திருக்குமோ, அவளும் தான் ஃபீல் பண்ணிருப்பான்னு, எனக்கு தெரியும் எப்படி
சமாளிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள சண்டை நிறைய வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி மூணாவது மனுஷங்க எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்தது கிடையாது. முத முதல்ல நீ வந்திருக்க, அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. நீயும் தான் செல்லியாவை மூணாவது மனுஷியா உள்ள இன்சர்ட் பண்ணிருக்க, அது உனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்க, வாங்கும் அதை நான் பாத்துக்கிறேன், அது என்னோட பிரச்சனை. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு. தயவு செஞ்சு ஹீரோயினோட லைஃப்ல இருந்து ஒதுங்கிறேன்னு சொல்ல, ஹீரோவும் முடியாது, நீ சொன்ன மாதிரி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஆனா நான் அவ பின்னாடி போக தான் செய்வேன்னு சொல்றாங்களா. வாங்கும் இதுக்கு மேல நான் உன்ன வான் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாத, கண்டிப்பா நான் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு. ஹீரோவும் எங்க உன்னோட லவ் பத்தி சொல்லி பார்க்கலாம், உன்னால அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ண முடியும்னு கேட்க, வாங் சொல்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு பைத்தியம் முட்டாள் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன், அப்படி கிடையாது. அவ வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நான் அவளுக்காக விட்டு கொடுத்து அவளை வின் பண்ண வைப்பேன். ஒருவேளை அவ என்ன ஏமாத்தணும்னு நினைச்சா நான் முட்டாள் ஆகுற மாதிரி நடிச்சு அவளுக்கு அவளோட சந்தோஷத்தை கொடுப்பேன். அந்த மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உன்னால அதை பண்ண முடியுமா? அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாராலையுமே அவளுக்கு கொடுக்க முடியாத சந்தோஷத்தை என்னால கொடுக்க முடியும். செல்வியா விஷயத்துல நீ தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது, அவ என்னோட பேஷன்ட் மட்டும்தான், அதுக்கு மேல அவளுக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது. அதை எனக்கு ஹீரோயினுக்கு புரிய வைக்கிறதுக்கு தெரியும். ஆனா நடுவுல நீ வர்றதுனாலதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு ஹீரோவும் இந்த மாதிரி நான் நடுவுல வரதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கும் இந்த மாதிரி நீ வந்துகிட்டே இருந்தனா எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போதே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாங்க, ஹீரோயின் சாரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாமா அப்படின்னு. ஆனா அதை அனுப்பாம அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. எதுக்காக இவங்க ஹீரோயின் கூட பேசுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினோட ஆபீஸ்க்கே போறாங்க. ஆனா ஹீரோயினை பார்த்துட்டு உள்ள போகணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு, இல்ல இப்ப வேண்டாம், இப்ப போனா அவன் ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. டாங்கோ கேப்படியும் ஹீரோவும் வாங்கும் மீட் பண்ண போனாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஹீரோயினால இப்ப வாங்குக்கு கால் பண்ணி கேட்க முடியாதுல்ல, ஹீரோவுக்கு கால் பண்ணாங்க. உடனே என்னன்னா ஆபீஸ்ல வந்து மீட் பண்ண அப்படின்னு ஹீரோவோ, இல்ல நீ கூப்பிட்ட உடனே எல்லாம் என்னால வர முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினும் நீயும் வாங்கும் இன்னைக்கு மீட் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க அப்படின்றத மரியாதையா என்கிட்ட வந்து சொல்லிடு, நீ ஏதாவது தப்பா வாங்கிட்ட நடந்துகிட்டே எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உன்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், ஒழுங்கா வந்து சேருன்னு. ஆனா ஹீரோ வர முடியாது அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில இறங்கி நின்றுட்டு அவ கூப்பிட்ட உடனே நான் போயிடுவேனா, அவளுக்கு பப்பியானா, அவளுக்கு பின்னாடி எல்லாம் என்னால போக முடியாது அப்படின்னு காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு வீட்டுக்கு வண்டியை விடா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. வீட்டுக்கு போற வழியில பாதிலே ஹீரோ நிப்பாட்டி, இல்ல ஹீரோயினோட வீட்டுக்கு விடுன்னு சொல்றதோ மறுபடியும் ஆபீஸ்க்கு விடுன்னு சொல்றதோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் மாறி மாறி போயிட்டு கடைசியா ஹீரோயினோட வீட்டு முன்னாடிதான் வந்து நிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நீங்க மேல போக போறீங்களா இல்லையான்னு. ஹீரோவும், நான் அவ கூப்பிட்ட அப்படின்றதுக்காக வரல, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு நேரா ஆபீஸ்க்குள்ள போறாங்களா. ஹீரோயின் சிரிக்கிறாங்க, என்ன வரமாட்டேன்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு. ஹீரோவும், நான் என்ன நீ கூப்பிட்டதுனால வந்தேன் எப்படின்னு நினைச்சியா, நான் ஒண்ணு நீ கூப்பிட்டதுக்காக வரல, எனக்கு ஒன்ன பாக்கணும் அதுக்காக வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.